ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வங்கி தொடர்பான ஒரு சில முக்கியமான தகவலாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளுக்கு வந்து பாதுகாப்புக்காக சுவிட்ச் ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து வரப்போகுது. இந்த புதிய வசதி வந்து எப்போதுலேருந்து வரப்போகுதுன்னா, மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து அனைத்து வங்கிகளும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கூறியிருக்காங்க. எதற்காக இந்த ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி கொண்டு வராங்கன்னா, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளை நமக்கு தெரியாமலே நமது கார்டை பயன்படுத்தி பல்வேறு மோசடிகள்லாம் நடைபெற்று வருது. அந்த மோசடிகள் தடுப்பதற்காக இந்த ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பயன்படுத்தலைன்னா உங்கள் ஏடிஎம் கார்டை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபிலாம் வரும். அந்த ஓடிபி கொடுத்தா தான் அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆனால் வெளிநாட்டுகள் அப்படி இல்லைங்க. உங்களுடைய டெபிட் கார்டு நம்பர் தெரிஞ்சாலே போதும், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வராமலே அங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்தியாவுக்குள்ள ட்ரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் ஆர்பிஐயோட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் வெளிநாடுகள் அப்படி இல்லைங்க. வெளிநாடுகளில் உங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐயோட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பொருந்தாது. அதனால் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணாதவங்க பண்ணுறவங்கலாம் அவங்க டெபிட் கார்டு கிரெடிட் கார்டில் வந்து இந்த ஆன் ஆஃப் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். இந்த ஆன் ஆஃப் வசதிகளை வந்து 24 மணி நேரத்தில் 7 நாட்களும் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ, மொபைல் ஆப் மூலமாகவோ, ஏடிஎம் மூலமாகவோ, இல்லை டெலிஃபோன் அழைப்பு மூலமாகவோ எப்பொழுது வேண்டும் என்றால் வங்கிகள் பார்த்தீங்கன்னா தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூறியிருக்காங்க. இந்த வசதிகளை மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து அனைத்து வங்கிகளும் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கட்டாயமாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறியிருக்காங்க. இந்த புதிய வசதிகள் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளை வந்து மேலும் பாதுகாப்பாக மேற்கொள்ள வழிவகை செய்யும் சொல்லலாம். அடுத்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பேங்க் லாக்கருடைய ரெண்ட் வந்து உயர்த்தியிருக்காங்க. உங்களுடைய கோல்டெல்லாம் பாதுகாப்பாக சேமிக்கத்தான் இருந்தால் பேங்க் லாக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து ரெண்டாக பே பண்ணும். அந்த ரெண்ட்டு வந்து இப்போ உயர்த்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸ்மால் லாக்கர் ரெண்டல் சார்ஜ் வந்து 500 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்திருக்காங்க. அதே போல் பெரிய லாக்கர் சார்ஜஸ் வந்து 9000 இருந்து 12000 உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் லாக்கர் வந்து 1000 ரூபாயிலிருந்து 4000 உயர்த்திருக்காங்க. இந்த உயர்த்தப்பட்ட கட்டணம்லாம் மெட்ரோ சிட்டிஸ்லையும் அர்பன் ஏரியாஸில் மட்டும்தான் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இதுவே செமி அர்பன் ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 9000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு லாக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னா ஒன் டைம் லாக்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 500 ரூபாய் ப்ளஸ் GST கட்டணும். இது வந்து யாருக்குன்னா ஸ்மால் மீடியம் லாக்கருக்கு பொருந்தும். இதுவே லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் லாக்கருக்கு வந்து 1000 ரூபாய் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியும் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் லாக்கர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெண்ட்டு பே பண்ணி ஆகணும். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி ஆகணும். உங்கள் லாக்கர் அக்கௌண்ட் சைஸ் பொறுத்து அந்த ரெண்ட்டு வேரி ஆகும். இந்த புதிய ரெண்ட்டு வந்து எப்போதுலேருந்து அமலுக்கு வருதுன்னா மார்ச் 31ல் இருந்து அமலுக்கு வருது. இந்த பதிவில் நான் பார்த்த வங்கி தொடர்பான தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.